பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கெல்லாம் இறைவன் தொழுகையை பற்றி சொல்கின்றானோ அங்கெல்லாம் செலவழித்தலை பற்றியும் சொல்கின்றான். ஆக நபி தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் வார்த்தெடுத்தார்கள். இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள். பாருங்களேன், தபூக் போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி திரட்டுறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து இறை பாதையில் செலவிடுங்கள். போட்டி போட்டு என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. நீங்கள் அங்கே இங்கே தான் கவனிக்கணும். ஆக இன்னைக்கு சாதாரணமான நம்மை போன்றவர்கள் எதில் போட்டி போடுவோம்னா, உலக வாழ்க்கையிலே உலக முன்னேற்றத்திலே நான் போட்டி போடுவோம். அவங்க அந்த வண்டி வாங்கிட்டாங்கன்னா அதை விட சிறந்த வண்டி நம்ம வாங்கணும். அவங்க இந்த வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட சிறந்த வீடு நம்ம வாங்கணும். அவங்க இப்படி அவங்க வீட்டு விழா இப்படி நடந்ததா, அதை விட சிறப்பாக நம்முடைய விழாக்கள் நடக்க வேண்டும். இப்படி உலக ரீதியாக போட்டி போடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி எதில் போட்டி போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறை மார்க்கத்திற்காக அவங்க போட்டி போட்டாங்க. இறை கட்டளைகளை பின்பற்றுவதிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க வந்து போட்டி போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, இல்லாதவங்க உழைத்து அந்த உழைப்பில் பெற்ற கூலியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ சில தோழர்கள் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்காக புறப்பட்டாங்க, அந்த போருக்காக புறப்படுறாங்க. வாகனங்கள் மக்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ சில தோழர்கள் வந்து கேட்குறாங்க, யார சூழல்லா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் வந்து இந்த போரில் கலந்துக்கிறோம். அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எப்படியாவது இறை மார்க்கத்துக்காக நாங்களும் போகணும், அங்கே போய் இறைவனுடைய வழியில் உயிர் துறந்து விட வேண்டும், ஷஹீதாகி விட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதுக்காக வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்க ஏழைகள், வசதி கிடையாது, அவங்கள்ட்ட வாகனம் இல்லை. எனவே ரசூல்லாட்ட வந்து என்ன இவங்க கோரிக்கை வைக்கிறேன்னா, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு என்ன செய்யுங்க, வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னால் அடித்து கொண்டு போக முடியாது, என்னிடத்துல வாகனங்கள் இல்லையே அப்படின்னு மறுத்துடுறாங்க. உண்மையும் அதுதான். ஆனால் அதை மறுத்த உடனே அவங்களுக்கு போக மனசு இல்லை. யாருக்கு? அந்த தோழர்களுக்கு. அப்படியே கண்ணீரோடு என்ன செய்கிறாங்க, அது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் போரில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்ற நிலைமை வந்த உடனே அவர்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. ஆக கண்ணீரோடு திரும்பி செல்கின்றார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு போகிறாங்க. ஆனால் போர் நடக்கவில்லை. அங்கேருந்து அவங்க திரும்பி வர்றாங்க. வந்து கொண்டிருக்கும் போது என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க, இந்த போரிலே நம்மோடு கலந்து கொள்ளாத சில பேர்கள் மதினாவில் இருக்கின்றார்கள், ஆனால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றதோ அதே அளவு நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் இத்தனைக்கு அவங்க மதினா விட்டு ஒரு ஸ்டெப் கூட வரல, ஒரு அடி கூட எடுத்து வைக்கல, அங்கே இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனப்பூர்வமாக விரும்பினார்கள். அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தடை, செல்வம் இல்லை, வாகனம் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இருந்தாங்களே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எனவே நமக்கு இறைவன் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் அவர்களுக்கும் பங்குண்டு அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருக்குர்ஆன் அற்புதமான முறையிலே அந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்களே பாருங்களேன். تولوا عيونهم تفيض من الدمع حزنا تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون. இதே போன்று பின் வருபவர்கள் மீது எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரினர். உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி எதுவும் இல்லையே என்று நீர் கூறிய பொழுது வேறு வழியின்றி அவர்கள் திரும்பி சென்றனர். மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆக இறைவேதம் சொல்வதை பார்த்தீர்கள் தானே, அந்த தோழர்கள் நபியே உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வாகனம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால் அவங்க துக்கப்பட்டு கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது அப்படின்னு இறைவன் நீங்கள் பெருமையாக சுட்டி காட்டுகிறான். என்ன பொருள்? அப்போ அந்த கண்ணீரை நான் தானமாக அங்கீகரித்து கொண்டேன்,
ஆக அருமை சகோதர சகோதரிகளே, பொருள் தானம் மட்டுமல்லங்க, கண்ணீர் கூட தானம் என்பதாக, தர்மம் என்பதாக இறைவன் இங்கே சுட்டி காட்டுகிறான். எனவே இறை பாதையிலே பாடுபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் மாறுவோமா? எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.